ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் விசிஸ் கேகேஆர் கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இது எல்லாமே மாடலாக எடுத்துக்கிட்டு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா வின் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட சிஎஸ்கே மேட்சே நம்ம ஒரு சில பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி கரெக்டாக நம்ம மூவ் பண்ணியிருந்தாலே போதும். ஏன்னா ஒரு பெரிய பிளேயர் ஆடலை, அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கீழே இருக்க நல்ல ஒரு பெஸ்ட் பிளேயர் தான் சூப்பர் ஆடுவார், டேவிட் மில்லர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னது யோசிச்சாலே போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்கேன், நிறையா ஒரு 10 டீம்ஸ் வந்து எடுத்துருக்கேன். இதிலேருந்து பார்த்துட்டு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுங்கள். விசன் லெவன் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ருபீஸுக்கு 1 லேக் வரிய ப்ரைஸ் தராங்க கிராண்ட் லீக்கு. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்காண்டி தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டீம்ஸுமே நான் வந்து விசன் லெவனில் எடுத்திருக்கேன். ஏன்னா வெறும் 6 ரூபாய் தான் என்ட்ரி, ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 லட்சம் ரூபா. ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டூகே ஃபேன்டசி கரெக்டான அட்ரஸ் இதுதான். ஸோ இதில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல் வின்னிங்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு கொடுக்குற டீம்ஸ் வச்சு தான் நம்மளும் வந்து ப்ளே பண்ணுறோம். மோஸ்ட்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் டெலகிராமில். ஸோ அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ புதுசாக வரவங்களுக்காண்டி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்படி இல்லாட்டி டைப் பண்ணி ஜாயின் பண்ணுறப்பே பார்த்து சேஃபாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா நிறையா பேர் வந்து பெய்டு டீம்ஸ் நம்ம நேமை யூஸ் பண்ணி ஏமாற்றிட்டுருக்காங்க. ஸோ சேஃபாக இருந்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ ப்ளே அப்ளிகேஷன். ஸோ சூப்பரான ஒரு ஆப். ஸோ இதில் நிறையா அவங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு. நீங்கள் 50% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் கேஷும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு கான்டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஹர்பஜன் சிங் இருக்கார். லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே ஃபேன் டூ ப்ளேயில் கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ 0 ருபீஸ் கண்டிஷன், அதில் நீங்கள் போய் அந்த கான்டெஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ ப்ளேக்கான லிங்க். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாக இருக்குது. ஈஸி வின்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். 10 கிராண்ட் லீக் டீம்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த டீம்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ஒரு கேஜெட்டோ இல்லை ஒரு கம்மியான என்ட்ரி ஃபீஸ்லையோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு கூட உங்களுக்கு எப்படி ஸ்கில்ஸ் இருக்குது, எப்படிலாம் மேக் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு 6 ருபீஸுன்றப்போ 10 டீம் போடுறப்போ கம்மியாக தான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வரும். அதேமாதிரி கேஜெட்டுக்கு 1 ருபி 2 ருபி அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. நம்ம டெலகிராமில் அப்டேட் கொடுத்துருப்போம். ஸோ டெலகிராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி எப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிறையா டீம்ஸ் வச்சு ப்ளே பண்ணி செக் பண்ணணுன்றத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிகமான அமௌண்ட்டை போட்டு கூட வந்து ஜிஎல் வந்து ப்ளே பண்ணி வின் பண்ணலாம். ஸோ இப்போ டீம் ஒன்று வந்து பார்த்துருவோம். ஜாஸ் பட்லர், ஸ்ரேயா சையர், ஹெட்மயர், படிக்கல், நிதிஷ் ராணா, பேட் கமின்ஸ், ரசல், உமேஷ் யாதவ், ட்ரென் போல்ட், நரேன் சகல். ஸோ எதுக்காண்டி நான் இங்கே சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ நரேனுக்கு எதிராக அவரோட ஃபார்ம்ன்றது கொஞ்சம் தடுமாறி இருக்கார். ப்ளஸ் உமேஷ் யாதவ், சிவமாவி எல்லாருக்குமே இங்கே சஞ்சு சாம்சன் வந்து அவுட் ஆகியிருக்கார். ஸோ அவரோட ஃபார்முமே இப்போ கொஞ்சம் மோசமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ரன் அவுட் தான் ஆனார் லாஸ்ட் மேட்ச்லாம், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நான் விக்கெட் கீப்பிங் கேட்ச் இருக்குது. ஸோ ஜிஎலுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், எஸ்எலுக்கு பிக் பண்ணிக்கலாம். ஹெட்மயர் கேப்டன். ஸோ ஹெட்மயர் எப்போ கேப்டனாக கொடுக்கணும் அப்படின்னா மஸ்ட்டாக ஹெட்மயரை ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ. ஸோ மிடில் வந்து சூப்பராக ஹிட் பண்ணி கொடுப்பாரு. இன்னொன்று ஒரு நிக்லோஸ் புரானா இருக்கட்டும், ஒரு ஹெட்மயராக இருக்கட்டும், மாக்ரம், நெக்ஸ்ட்டு டேவிட் மில்லர், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ நல்லா ஆடுவாங்க. இப்போலாம் செகண்ட் பேட் பண்ணுறப்பையும் ஓரளவுக்கு மேட்சாக முடிச்சு கொடுக்குற அளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க 30-35 ரன்னுன்னு. ஸோ அதனால் ஹிட்மேன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ட்ரை பண்ணலாம் ஜிஎல் கேப்னா. அதேமாதிரி நிதிஷ் ராணா. ஸோ நிதிஷ் ராணா ஓரளவுக்கு டீசென்ட் ஆவரேஜ், டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் ஹெட்மேயர் கேப்டன், நிதிஷ் ராணா வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பட்லர், சஞ்சீவ் சாம்சன், ஹெட்மயர், ஃபின்ச், ஸ்ரேயா சையர், ரசல், வெங்கடேஷ் ஐயர், ரியான் பராக். ஸோ வெங்கடேஷ் ஐயரை நான் எதுக்கு கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ தொடர்ந்து ருத்ராஜ் கேக்வாட் ஃப்ளாப் ஆகிட்டே இருந்தார், ஒரு மேட்ச் வந்து ஹிட் ஆனார். ஸோ அதே மாதிரி வெங்கடேஷ் ஐயரும் ஒரு ஹிட் ஆவார் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் கொடுத்துருக்கேன். பட் ஒர்க் ஆகுமான்றது தெரியல. ஜிஎலுக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி கிளிக் ஆகலாம். சப்போஸ் வெங்கடேஷ் ஐயர் வந்து ஃப்ளாப் ஆகிட்டே இருக்காருனா ஒரு ஓவர்ஸ் கூட, ஒரு 2 ஓவர் கூட கொடுக்கலாம் இந்த மேட்ச்சில், அதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். ஏன்னா பேக் பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர், இந்தியன் டீமுக்கே ஒரு ஆல்ரவுண்டர் தான் இவர். ஸோ பார்க்கலாம் வெங்கடேஷ் ஐயர் எப்படி சைன் ஆகிறாரா என்னன்னு. ஓரளவுக்கு டீசெண்டாக ட்ரெண்ட் போல்ட்,
பிரதீத் கிருஷ்ணா ஆடிட்டார்னா அதுக்கப்புறம் ஹை ரன்ஸ் வந்து போகலாம், ஒரு 30+ தாண்டிட்டார்னா அடிச்சிருவார் வெங்கடேஷ் ஐயர். தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிறதுனால ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம். ரியான் பராக் சைலண்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ சம்டைம்ஸில் ஓவர் போடுறாரு, ரிஸ்க்கு ஓவர் ரிஸ்க்கு தான். ஒரு ரெண்டு விக்கெட் வரையும் எடுக்கலாம், ரெண்டு ஓவர் போட்டால் இல்லை ஒரு ஓவர் கூட கொடுக்கலாம். பேட்டிங்கில் வந்து ஒரு 20+ அடிக்கலாம், ஆனால் ஓவர் ரிஸ்க் தான். ஸோ கான்ஃபிடன்ட் கிடையாது, பட் ஓவர் ரிஸ்க்கு. செகல், பிரதீத் கிருஷ்ணா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ வருண் சக்கரவர்த்தியும் சரி பிரதீத் கிருஷ்ணாவும் சரி பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை இந்த சீசனில். ரெண்டு பேரை பிக் பண்ணுறதுமே ரிஸ்க்கு தான். நெக்ஸ்ட் டீம் சஞ்சீவ் சாம்சன், ஆரன் ஃபின்ச், பாபா இந்திரஜித். ஸோ இந்த பிளேயரை நான் எதுக்காண்டி எடுத்திருக்கேன்னா, இங்கே கேகேஆரோட செல்டன் ஜாக்சனுக்கு பதிலாக எடுத்திருக்கேன். ஸோ செல்டன் ஜாக்சனுக்கு 4-5 மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டாங்க, அவரோட ஆவரேஜே 10 கீழே தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு இவர் விக்கெட் கீப்பர் தான். ஸோ அதனால் இந்திரஜித்துக்கு மாற்றலாம். படிக்கல், ரசல், பேட் கமின்ஸ், வெங்கடேஷ் ஐயர், ரியான் பராக், சிவம், மாவி, போல்ட்டு, செகல். ஸோ ஏ கான்ன்ற பிளேயருக்கு பதிலாக சிவம் மாவி ரிட்டர்ன் வரலாம். ஏன்னா சிவம் மாவியோட ஸ்டாட்ஸுன்றது சஞ்சீவ் சாம்சனுக்கு எதிராக நல்லா இருக்குது. அதேமாதிரி ஓரளவுக்கு ஆர்ஆர் பேட்ஸ்மேனுக்கு எதிராக நல்லா வீசியிருக்காரு. ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ ஆரன் ஃபின்ச் கேப்டன், சிவம் மாவி வைஸ் கேப்டன், ரெண்டுமே பயங்கரமான ரிஸ்க்கு. ஸோ ரெண்டு பேருமே ஒன்று நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எப்போயாச்சும், மோஸ்ட்டாக வந்து சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸு. ஸோ கேப்டன்ஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டீம் சஞ்சீவ் சாம்சன், ஷையாஸ் ஐயர், படிக்கல், ஃபின்ச், வெங்கடேஷ் ஐயர், ரசல், ஜிம்மி, நீசம். ஸோ நீசம் எதுக்காண்டினா வேண்டர்சனுக்கு பதிலாக நீசமே ட்ரை பண்ணுவாங்கன்ற ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா ஒரு 2-3 ஓவர் போடலாம், பேட்டிங்லேயும் வந்து ஒரு 20 ஆடலாம். வேண்டர்சன் வந்து ஒரு ஓடியே டெஸ்ட்டுக்கு நல்ல பிளேயர், பட்டு T20 அந்தளவுக்கு ஆடுவாரான்னு தெரியல. செகல், உமேஷ் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, சிவம் மாவி. ஸோ கேப்டன் ரசல், வைஸ் கேப்டன் ஷையாஸ் ஐயர். ஸோ சேஃப் ஆப்ஷன், கேகேஆருக்கு ஓரளவுக்கு ஃபேவரான ஒரு ஆப்ஷன் மாதிரி இந்த டீம். நெக்ஸ்ட் டீம் சஞ்சீவ் சாம்சன், படிக்கல், ஃபின்ச், ஷ்ரேயாஸ் ஐயர், ரசல், வெங்கடேஷ் ஐயர், ஜிம்மி நீசம், வருண் சக்கரவர்த்தி, சிவம் மாவி, உமேஷ் யாதவ், செகல். ஸோ ஜிம்மி நீசம் கேப்டன், வருண் சக்கரவர்த்தி வைஸ் கேப்டன். ஸோ ஜிம்மி நீசம் எப்போயாவது ஐபிஎல் சான்ஸ் கிடைக்கிறப்போ ஒரு 3 விக்கெட் வரையை கூட எடுத்திருக்காரு. ஸோ சர்ப்ரைஸான ஒரு பிளேயர், பேட்டிங்கில் வந்து அவர் 40 அடிக்கலாம், நல்ல ஒரு குவாலிட்டி பிளேயர் தான். அதனால தான் ஐபிஎல்ல தொடர்ந்து எல்லா இயரும் எடுக்கிறாங்க. ஜிம்மி நீசம் கேப்டன், வருண் சக்கரவர்த்தி வைஸ் கேப்டன். ஸோ வருண் சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என் வேரியேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், வித்தியாசமாக நான் வந்து இன்னும் பவுலிங் பண்ணுவேன்னு. ஸோ பார்ப்போம் அந்த மாதிரி எதுவும் பவுல் பண்ணுறாரா விக்கெட் எடுக்கிறாரான்றத. நெக்ஸ்ட் டீம் பட்லர், சஞ்சீவ் சாம்சன், ஹெட்மயர், படிக்கல், நிதீஷ் ராணா, ஷ்ரேயாஸ் ஐயர், ரசல், பேட் கமின்ஸ், உமேஷ் யாதவ், போல்ட், செகல். ஸோ செகல் மோஸ்ட்டு லீடிங் விக்கெட் டேக்கர். ஸோ எப்பயுமே விக்கெட் எடுத்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பவுலர், சேஃப் ஆப்ஷன். 1-2 விக்கெட்ஸ் மினிமம் எடுத்துருவார் ஒரு மேட்சுக்கு. ஸோ பட்லர் வைஸ் கேப்டன். சப்போஸ் ஆர்ஆர் ஃபஸ்ட்டு போல் பண்ணாங்கன்னா ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எஸ்எல்ல கூட ட்ரை பண்ணுங்கள், செகலை கேப்டனாகவும் பட்லரை வைஸ் கேப்டனாகவும். ஸோ பட்லர் செகண்ட் பேட்டிங் வந்தாலே அதிரடி ஆடுறாரு. ஸோ அதனால் செகண்ட் பேட்டிங் வந்தால் பட்லரை கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருங்க எஸ்எல்லையும். பட்லர், சஞ்சீவ் சாம்சன், ஹெட்மேயர், படிக்கல், நிதீஷ் ராணா, ஷ்ரேயாஸ் ஐயர், ரசல், பேட் கமின்ஸ், உமேஷ் யாதவ், போல்ட், செகல். படிக்கல் கேப்டன், ஷ்ரேயாஸ் ஐயர் வைஸ் கேப்டன். ஸோ இங்கே நீங்கள் போல்ட்டை கட் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க, உமேஷ் யாதவ் கட் பண்ணாலும், வேறு ஏதாவது உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. படிக்கல் கேப்டன், ஷ்ரேயாஸ் ஐயர் வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்ப்போம். பட்லர், சஞ்சீவ் சாம்சன், ஹெட்மயர், படிக்கல், நிதீஷ் ராணா, ஷ்ரேயாஸ் ஐயர், ரசல், வெங்கடேஷ் ஐயர், உமேஷ் யாதவ், போல்ட், செகல். ஸோ வெங்கடேஷ் ஐயர் வைஸ் கேப்டன், கேப்டன் பட்லர். ஸோ பட்லரே வந்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம். யூனிவர்சல் கேப்டனாக கூட வரலாம். சப்போஸ் நரேனை முன்னாடியே எடுத்துகிட்டு வராங்க, ஒரு வருணை முன்னாடி எடுத்துகிட்டு வராங்கன்னா எப்படி ஆடுவார் பட்லர், அதான் வந்து ஒரு க்வெஸ்சின் மார்க்கு. மற்றபடி இவங்களோட மீடியம் பேசர்ஸை பட்லர் ஒரு டீசெண்டாக ஆடிடுவார். மேபி சிவம் மாவியை சர்ப்ரைஸாக உள்ளே ஆட வச்சாங்கன்னா கொஞ்சம் சகலாகலாம், பார்க்கலாம். ஒன்று பட்லர் 50+ போயிடலாம், இல்லாட்டி ஏர்லி அவுட் ஆகலாம், ரெண்டில் ஒன்று தான். அதே மாதிரி தான் வெங்கடேஷ் செய்யணும், நல்ல ரன்ஸ் போகலாம் இன்றைக்கி மேட்ச்சில், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஏர்லி அவுட் ஆகலாம். நெக்ஸ்ட் டீம் பட்லர், சஞ்சீவ் சாம்சன், ஷ்ரேயாஸ் ஐயர், படிக்கல், நிதீஷ் ராணா, வெங்கடேஷ் ஐயர், ரசல், போல்ட், செகல், வருண் சக்கரவர்த்தி, நரேன். ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன். இன்னொன்று, எல்லா டீமுமே நரேனை சேஃபாக ரொட்டேட் பண்ணி ஆடிடுறாங்க. எப்படி ஒரு எம்ஐயில் பும்ராவை சேஃபாக ரொட்டேட் பண்ணுறாங்களோ, ரஷீத் கானை எவ்வளோ சேஃபாக ரொட்டேட் பண்ணுறாங்களோ, அதுமாதிரி முக்கியமான பவுலர்ஸ் எல்லாமே எல்லா டீமுமே ரொட்டேட் பண்ணுறாங்க. அதுமாதிரி கேகேஆருக்கு முக்கியமான பவுலர் வந்து நரேன் தான். ஸோ அவரை ரொட்டேட் பண்ணிவிட்டு மற்ற பிளேயர்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க, அதில் தான் வருண் சக்கரவர்த்தி மாட்டிக்கிறாரு. ஸோ பார்ப்போம், ரொம்ப ரிஸ்க்கு வருண் சக்கரவர்த்தி கேப்டன், நரேன் வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டைம் சஞ்சீவ் சாம்சன், ஹெட்மயர், ஷ்ரேயாஸ் ஐயர், ஃபின்ச், பேட் கமின்ஸ், வெங்கடேஷ் ஐயர், ரசல், பிரதீத் கிருஷ்ணா, ட்ரென்ட் போல், நரேன், உமேஷ் யாதவ். ஸோ பேட் கமின்ஸ் கேப்டன், வைஸ் கேப்டன் பிரதீத் கிருஷ்ணா. பிரதீத் கிருஷ்ணா இந்தியன் டீமுக்கு ஆடுறப்போ ஒரு 2 முன்னாடி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார், பட் இந்த ஐபிஎல் சரியாக அமையலை. பட் ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபார்முக்கு திரும்பலான்னு. பேட் கமின்ஸ் கேப்டன்,
வைஸ் கேப்டன் பிரதீத் கிருஷ்ணா. ஸோ நல்ல டீம்ஸாக வந்து மேக் பண்ணுங்கள், வின் பண்ணலாம், இந்த டீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த 6 ரூபீஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜிஎல் ஸ்கில்ஸையும் வந்து டெவலப் பண்ணிக்கலாம், அதேமாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள், எல்லா அப்டேட்ஸுமே வந்து கொடுத்துருவோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி.